அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரிக் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 10 இரண்டாயிரத்தி 2024 நேரம் 7:01 37 அடிப்படையில் 24484 வர்த்தம் ஆகிட்டுருக்காங்க. 24484 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. நம்மளுக்கு நேற்றைய தினத்தில் நம்மளுக்கு நிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 112 புள்ளிகள். பேங்க் நிஃப்டி பார்த்தா 143 புள்ளிகள். இது வந்து ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் தான். ஏன்னா 0.46 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டியோட ஸ்பாட் இருந்து ஃபியூச்சர் வந்து 0.27. அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்திருக்கு. ஆனால் இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்திருக்கு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இப்போது இந்த பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு கால் சைடுக்கும் புட் சைடுக்கும் ஒரு முரண்பாடான இடத்துல இம்ப்ளைடு வாலட்டி இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்ததுமே தெரியும் இம்ப்ளைடு வாலட்டி அதிகமாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் விலை ஏற்றம் அடையும். அப்போது மார்க்கெட் பேங்க் நிஃப்டி வந்து கீழே இறங்குறதுக்குண்டான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க தெரியும், ஒரு பொதுவாக பார்க்க தெரியும். இங்கே ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறத நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஆப்ஷன் செல்லரை பொறுத்தவரை அவங்க என்ன பண்ணணும், அவங்க விலை வீழ்ச்சி அடைந்தால் அவங்க வந்துட்டு ஒன்று ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், இல்லை மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகும் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் கீழே போகக்கூடிய தன்மை இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு கால் செல்லர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய தன்மைக்கு அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்னாகும், மார்க்கெட் வந்துட்டு மேலே போக தொடங்கிடும். ஆனால் புட் செல்லர் ஆக மொத்தம் இம்ப்ளைட் வாலிட்டியும் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல புட் செல்லரும் பேனிக் அடைஞ்சிட்டாங்கன்னா சந்தை நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பாக மாறிவிடும். இது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இதை வந்து நம்ம பல முறை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது 80% ஏதேனும் ஒரு பக்கம் நல்லா, அதாவது சந்தை ஏற்றமோ அல்லது இறக்கமோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நம்ம இதற்கு முன்பே பார்த்துருக்குறோம். ஆனால் பார்த்ததுமே முடிவு பண்ணிடாதீங்க. புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வாலட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது மார்க்கெட் இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டு போயிடக்கூடாது. இதற்கு உண்டான சான்சஸ் நம்மளுக்கு அமைகிறதா, இப்போ மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ வாச்சு பிரேக் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி லோ பிரேக் அவுட் பண்ணும்போதோ இல்லை எந்த மாதிரி ஹை பிரேக் அவுட் பண்ணும்போதோ இதற்குண்டான தன்மைப்படி நம்மளுக்கு ஓப்பனுக்கும், இப்போ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி போகிறாங்கன்னா ஓப்பனுக்கும் லோவுக்கும் இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருந்து நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன் அபோவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இந்த மாதிரி அமைந்ததுன்னா சந்தை நல்லா மேல் நோக்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்போ நம்ம லோவை பிரேக் பண்ணும்போது ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே அதே மாதிரி ஓப்பன் ஹை ஓப்பனுக்கும் ஹைக்குண்டான ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அந்த மாதிரி அமைந்தால் அதற்குண்டான தாக்கம் முக்கியமாக நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டும் அமையணும். ஃப்யூச்சர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக அமையக்கூடியதாக அமையணும். அப்போ இதை நீங்கள் ஃப்யூச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அப்போ இதன் அடிப்படையில் எவ்வாறாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இம்ப்ளாயபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு தாக்கம் இருக்கும் அப்படின்னு பிளைண்டாக நம்ம நினைக்கக்கூடாது. ரெண்டு பக்கமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கும்போது என்ன மாதிரி ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சா அதற்கு உகந்ததாகவும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிள்
நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 52,500 கால் புட், 52,600 கால் புட், 52,400 கால் புட்டு நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 53,000 to 52,000 விட்டு ஒரு வைடு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ 52,500 தான் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். அப்போ 52,500 படி கால் ஆப்ஷன் வந்து 304 ரூபாய் அப்படின்னா 52,804 இவங்க, அப்போ 52,200. அப்போ இது வந்து ஒரு இம்பாக்டட் ஜோனாக மாற்றப்படும். அப்போ 52,200 to 52,800 இருக்கும்போது வேறு மாதிரியும், அப்போ அதனை கடக்கும்போது அப்போது அதற்கு தகுந்த மாதிரி சந்தையோட பயணம் இருக்க போகிறது. அப்போது நம்மளுக்கு இதனை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இவங்க அடுத்தமணியாக நம்ம கருதுறது ஃபியூச்சரில் 52,500 தான். அப்போ 52,500 கால் 195னா 52,695 இவங்க இதை 200 வச்சுக்கலாம். அப்போ 52,300. அப்போ இதற்குட்பட்டு இருக்கிற வர சந்தை கால் செல்லரோ இல்லை புட் செல்லரோ பேனிக் அடையாத சந்தர்ப்பத்தில் இதற்குள்ள சந்தை நிலை பெற்றக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா ப்ரீமியம் டிகே அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ இதனை நீங்கள் முற்றிலும் இதை கவனித்தா மட்டும்தான் இதை நன்றாக நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும். ஆப்ஷன் பையருக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சந்தையை உற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இதை கவனித்து நீங்கள் வர்த்தகம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையருக்கு உகந்ததாக அமையும். அதாவது கண்மூடித்தனமாக நம்ம வந்துட்டு நம்பக்கூடாது. அதற்கு அலைடு நம்மளுக்கு துணை சப்போர்ட்டிங் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ண போகிறாங்களோ அதற்கு தகுந்த, ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணால் அதற்குண்டான தன்மை வேறு, ஆப்ஷன் செல்லர் வந்து பேனிக் அடைஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு தன்மை வேறு. அப்போது அந்த இரண்டு தன்மையும் நீங்கள் உணர்ந்து வியாபாரம் செய்ய வேண்டும். ஆனால் இது வந்துட்டு நம்மளுக்கு 80% ஏதேனும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தலாம், 20% டிகேக்குள்ளேயே கொண்டு போயிடலாம். ஆனால் இது சந்தை, ஏன்னா இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வால்ட்டி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி காலையில் இந்த இம்ப்ளைடு வால்ட்டி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்துட்டு உங்களுடைய சுய முடிவு எடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.